السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والآقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا، وذكرنا ما نسينا، ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் மர்கஸுல் மனார், அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய 3 நாள் மாநாட்டின் 1வது நாள் நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான மண்டபத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை சகோதரர் ஷேக் முஜாஹித் அவர்கள் முதலிலே நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதற்கு பிறகு ஷேக் முர்ஷித் அப்பாசி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு பற்றி மிக முக்கியமான சில குறிப்புகளை இங்கே பதிவு செய்தார்கள். தற்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்வு என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவுபடுத்துவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே மனித வாழ்க்கையில் குடும்ப வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். யாருமே தனியே இருப்பதற்கு சமுதாயம் விடுவதில்லை. பொதுவாக எல்லா சமுதாயங்களிலுமே குடும்பத்தை நிர்பந்தித்து நமக்கு தந்து விடுவார்கள். சிலர் திருமணம் முடிப்பதற்கு தாமதமானால் சமுதாயம் அவரை குறை சொல்லும், இவருக்கு ஆணாக இருந்தால் ஆண்மை இல்லையோ என்று விமர்சனம் செய்யும், பெண்ணாக இருந்தால் கேள்வி கேட்டு கேட்டு அந்த பெண்ணை அவர்கள் நோகடித்து விடுவார்கள். எப்படியோ குடும்ப வாழ்க்கை என்பது மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்று என்பதை உலகமே புரிந்து வைத்திருக்கிறது. இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகிறார்கள். சில சஹாபாக்கள் திருமணம் முடிக்காமல் இருக்க விரும்பிய போது அவர்களை அழைத்து சொன்னார்கள், லா ரஹ்பானியத்து ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே துறவரம் என்பது இல்லை, நான் உனக்கு முன்மாதிரியாக இல்லையா என்று அவரிடம் கேட்டார்கள். இப்போ திருமணம் முடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி குடும்ப வாழ்க்கை என்பது மனிதனுக்கு அவசியமான ஒன்று என்பதை சொல்லித்தந்திருக்கிறார்கள். இப்போ உலகம் முழுக்க எல்லா மக்களும் குடும்ப வாழ்க்கை அவசியமான ஒன்று என்று ஏற்றுக்கொண்டிருந்தாலும், நாம் குடும்ப வாழ்க்கை அவசியம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற கோணம் வித்தியாசமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தினார்கள் என்கிற ஒரு கோணத்தில் நாம் இதை ஏற்றிருக்கிறோம். இருந்தாலும் கூட கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் முழுக்க குடும்ப வாழ்க்கைகள் பிரச்சினைக்குரிய இடமாக மாறியிருக்கிறது. பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கைகளில் அதிகமான மக்கள் சந்தோஷமாக இல்லை. இது ஒரு தவிர்க்க முடியாத உண்மையாகும், அல்லது கசப்பான உண்மையாகும். சில திருமணங்கள் திருமணம் முடித்த உடனேயே அந்த இரவே முறிந்து விடுவதை பார்க்கிறோம். சில திருமணங்கள் திருமணம் முடித்து ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் முடிவடைந்து விடுவதை பார்க்கிறோம். சிலர் கேட்டசிக்காக, அதை கேட்டசி என்று சொன்னால் சமுதாயம் அந்தஸ்து கௌரவம் என்பதற்காக வேண்டி சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி என்பது கிடையாது. இதனால்தான் இன்று உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உலகத்தில் எங்குமே இப்படி இருக்கவில்லை. குடும்பத்தில் பிரச்சனை வரும்,
குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். அல் குர்ஆனும் அதற்குத்தான் வழியும் காட்டுகிறது. குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், ரெண்டு குடும்பத்திலும் உள்ள பெரியவர்கள் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதைத்தான் முஸ்லீம்கள் காலாகாலமாக செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்போது ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்கள் நிறைய வருகின்றன. அதே போல கவுன்சிலிங் ப்ரோக்ராம்கள் நிறைய நடைபெறுவதை பார்க்கிறோம். இன்று வலியுறுத்துகிறார்கள் ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் செய்ய வேண்டும் என்பதை கடுமையாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். என்றால் குடும்ப வாழ்க்கைகள் தோல்வியில் முடிந்து கொண்டிருப்பதையும், குடும்ப வாழ்க்கைகள் நெருக்கடியான ஒன்றாக மாறிக்கொண்டிருப்பதையும் அவதானிப்பதனால் இந்த வழிகாட்டல்கள், இந்த ஆலோசனைகள் முன்மொழியப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே நாம் எல்லோரும் முஸ்லீம்கள். நாம் எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக ஈமான் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிர், உடைமைகள், பிள்ளைகள் அனைத்தையும் விட அதிகமாக நேசிப்பது நம்மீதுள்ள கட்டாய கடமை என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் இதே ஸ்டைலில் குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறோம் என்றால் எங்கோ ஒரு இடத்தில் கோளாறு இருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை. நீங்கள் நெருக்கமாக பழகினால் வெளிப்படுத்துவார்கள், நிறைய பேர் சொல்லாமல் இருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு வாசல்படி என்ற அடிப்படையில் சில நேரங்களில் இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவரை பார்த்து இவர் நினைக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று, அவர் இவரை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறார் என்று நினைக்கிறார். இப்படி மாறி மாறி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று பெருமூச்சு விட்டு கொண்டு போகிறார்கள். ஆனால் உண்மையில் ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக இல்லை. இப்போ எங்கே கோளாறு என்று கேட்டால், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கிற பார்வை, உண்மையிலே இந்த மாநாடு ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்கிற ஒரு கருப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இது 3 நாட்களை கொண்ட ஒரு மாநாடாகும். இன்று, நாளை, நாளை மறுநாள். இதிலே உரைகள் இருக்கின்றன, செமினார்கள் இருக்கின்றன, அதே போல கலந்துரையாடல்கள் இருக்கின்றன. இந்த மாநாட்டின் மூலம் ஏற்பாடு செய்த சகோதரர்கள் எதை பதிவு செய்ய வருகிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பூரணமான பார்வையில் மக்கள் பார்க்க வேண்டும். வெறுமனே குருடன் யானை பார்த்தது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிடித்த ஏங்கலிலே, பிடித்த கோணத்திலே பார்த்துவிட்டு அது மட்டும்தான் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவது என்கிற நிலைக்கு வந்துவிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு உலகத்தில் காட்டி தந்தது ஒரு வாழ்க்கை நெறி. ஒருவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், ஒருவன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லும் வரைக்கும் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தேவையான வழிகாட்டல்கள் அனைத்தையும் சொல்லித் தருவதற்காக வந்தவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையிலே இன்று நம்முடைய சில சகோதரர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். எந்த சுன்னாக்கள் என்றால், இபாதா மஹ்பா என்று சொல்லப்படக்கூடிய தனியான இபாதத்துகள் இருக்கின்றனவே, அல்லாஹ்விடமிருந்து வரும்போதே இபாதத்துகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த இபாதத்தில் உள்ள சுன்னத்துகளில் மிக ஆர்வத்தோடு செயற்படுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம், கட்டாயம் அது இருக்க வேண்டும். ஷஹாதத்து அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சான்று பகர்தலின், கலிமாவின் மிக முக்கியமான ஒரு அம்சமும் அதுதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைத்தது போல தாடி வைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணிந்தது போல ஆடை அணிய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தது போல வுது செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பை, கடமையான குளிப்பை நிறைவேற்றியது போன்று கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் தொழுதது போல தொழ வேண்டும். அவர்கள் நோன்பு பிடித்தது போல நோன்பு பிடிக்க வேண்டும். இப்படி இபாதா மஹ்தாவிலே உள்ள விஷயங்களில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இவ்வாறு கவனம் செலுத்துகிற பல சகோதரர்களை நாம் பார்த்திருக்கிறோம், குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் ஃபெயிலியர். சில சகோதரிகள் தொடர்பு கொள்வார்கள்,
தொடர்பு கொண்டு சொல்வார்கள், என்னுடைய கணவன் உங்களோடு சேர்ந்து தாவா பணியில் ஈடுபடுகிறார், சுன்னாவில் மிக ஆர்வமாக இருக்கிறார், மஸ்ஜிதோடு தான் தொடர்பாக இருக்கிறார். ஆனால் எங்களுடைய வீட்டில் அவர் ஒரு போலீஸ்காரனாக இருக்கிறார். என்னோடு அவர் அன்பாக பேசியதும் இல்லை, எனக்குரிய ஹக்குகளை தந்ததும் இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை அவர் கொடுத்ததும் இல்லை. ஆனால் வெளியில் அவரை பார்த்தால் மாஷா அல்லாஹ், அவர் ஒரு பக்திமானாக, சில நேரங்களில் நீங்கள் அவரை புகழ்வதை பார்க்கிற போது நாங்களே ஆச்சரியப்பட்டு போகிறோம். ஆனால் வீட்டுக்குள் வந்தால் அவர் அப்படி இல்லை என்று அவர்கள் ஆதங்கப்படுகிற இந்த குரல்கள் எனக்கு மட்டுமல்ல, தாவா களத்திலே இருக்கிற பல உலமாக்களுடைய காதுகளில் அவ்வப்போது கேட்கக்கூடிய செய்திகளாகும். இப்போ இந்த கோணத்தில் சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் குடும்ப வாழ்க்கையில் சுன்னாக்களை மறந்து விடுகிறார். காரணம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் பின்பற்றுவது என்பதும் ரசூலுல்லாஹுவின் மீது உள்ள நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றுதான் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இந்த திருமணத்தை எல்லோருமே ஒரு சடங்காக அல்லது ஒரு மரபாக மாற்றிவிட்டார்கள். இஸ்லாம் திருமணத்தை ஒரு இபாதத்தாக சொல்லுகிறது. குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் குர்ஆனில் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஃபங்கிஹு மா தாப லகும் மினன் நிசா, உங்களுக்கு விருப்பமான பெண்களை நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இன்னமோர் இடத்திலே சொல்லும் போது அங்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் திருமணம் முடிக்காமல் இருக்கிறவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா மஅஷர ஷபாப் மனிஸ்தத்தா மின்கும்ல் பாஅத் ஃபல்யதஸவ்ஜ், வாலிபர்களே, உங்களில் யாருக்கு பாஅத் இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். பாஅத் என்றால் ஹதீஸ் கலை விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லும்போது திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற முறையிலான உடல் வலிமையும் பொருளாதார வசதியும் என்று சொல்கிறார்கள். அப்போ உடல் வலிமையும் பொருளாதார வசதியும் இருந்தால் வாலிபர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். திருமணம் முடிக்காமல் இருக்க போனவரை பார்த்து சொன்னார்கள், லா ரஹ்பானியத் வில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ரஹ்பானியத் இல்லை என்று சொன்னார்கள். அதாவது துறவரம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ திருமணம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் அது ஒரு புனிதமான வணக்கமாகும், ஒரு இபாதத்தாகும், அது ஒரு சுன்னத்தாகும். இந்த செய்தி நம்முடைய சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். உண்மையிலே இது ஒரு சுன்னா என்று தெரிந்தால் நிச்சயமாக அடுத்ததாக அவருடைய ஆர்வம் வரும், இந்த சுன்னத்தை நான் எப்படி ஹயாத்தாக்குவது. ஏனென்றால் இயல்பாக அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அன்பு இருக்கிறது. இன்று இந்த மண்டபம் நிறைந்து வழிகிறது, அல்ஹம்துலில்லாஹ். என்ன காரணம்? அமீரகம் அவர்களுடைய 51வது நேஷனல் டேயை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல வெளியிலே பல கலையாட்டங்கள் இருக்கின்றன, என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கிறது. அதிலே போய் நாம் விழுந்து விடாமல் இங்கே நம்மை ஒன்று சேர்த்தது எதுவென்றால் மஹப்பத்து ரசூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற அந்த நேசம், அந்த பற்று, அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை. அதனால் தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த அடிப்படை, திருமணம் என்பது ஒரு இபாதத் என்கிற அடிப்படை நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் எப்படி தொழுகை ஒரு இபாதத் என்று தெரிகிற போது அந்த தொழுகையை சீராகவும் சிறப்பாகவும் ஒழுங்காகவும் நிறைவேற்ற வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, நோன்பை ஒரு இபாதத் என்று அவர்கள் புரிகிற போது அதை ஒழுங்காக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார்களோ, அதுபோல அவர்கள் திருமண வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஆர்வப்படுவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடித்திருக்கிறார்கள். அந்த திருமணத்திற்கான காரணங்கள் என்ன, பின்னணிகள் என்ன, அது தொடர்பாக முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் என்ன, அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பன போன்ற தெளிவுகள் இன்ஷா அல்லாஹ் நாளைய நிகழ்ச்சியிலே, நாளைய கருத்தரங்கிலே வழங்கப்பட இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடித்தார்கள். அதிலும் குறிப்பாக மதீனாவில் ஒரே நேரத்தில் 9 மனைவியரோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஒரே ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சூழ்நிலையை
கவனத்தில் கொண்டு ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். நபியே, உன்னுடைய மனைவிமார் உலக விஷயங்களை விரும்புகிறார்கள். அப்படி அவர்கள் விரும்புவார்களாக இருந்தால் அவர்களிடம் நீ சொல்லிவிடு, குல்லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத் துன்யா வஸீனத்ஹா, நீங்கள் உலக வாழ்க்கையையும் உலகத்தில் உள்ள அலங்காரங்களையும் விரும்புபவர்களாக இருந்தால் சொல்லுங்கள், உங்களை நான் நல்ல முறையிலே விட்டு விடுகிறேன், தலாக் சொல்லி விடுகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, அல்லாஹ் இப்படி ஒரு செய்தி எனக்கு சொல்லி இருக்கிறான், ஆனால் நீ அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதே. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், மனைவிமாரை அழைத்து இவ்வாறு சொல்ல சொல்லியிருக்கிறான், உன்னிடத்தில் நான் விருப்பம் கேட்கிறேன், இப்போது என்னோடு வாழப்போகிறாயா அல்லது நீ தலாக்கை பெற்று கொண்டு போகப் போகிறாயா என்று உன்னிடம் நான் கேட்கப் போகிறேன். ஆனால் அப்படி கேட்கும்போது நீ உன்னுடைய பெற்றோரிடத்தில் போய் அவர்களுடைய கன்சர்ன் என்ன, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து முடிவெடு என்று சொன்னபோது அன்ன ஆயிஷா சொன்னார்கள், அப்படியா ரசூலல்லா, நான் எனது பெற்றோரிடம் கேட்க வேண்டும், உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொன்னார்கள். பிறகு இந்த செய்தி மற்ற மனைவியர்களுக்கும் தெரிந்தபோது அவர்கள் எல்லோரும் ஆயிஷாவுடைய முடிவு தான் எங்களுடைய முடிவு என்று சொன்னார்கள். இந்த ஒரு கட்டத்தை தவிர அல்லாஹுடைய தூதருடைய அந்த குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் ஸ்ட்ரெஸ் ஆனதோ குடும்ப வாழ்க்கையை வைத்து டிப்ரெஷன் ஆனதோ கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன, ஒவ்வொருவரையும் தனியே அழைத்து மனம் விட்டு பேசுங்கள் குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லோரும் நெருக்கடியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வைஃப் தான், ஒரு வைஃபோடு இருக்கிற போதே நம்மால் சரியாக வாழ்ந்து கொள்ள முடியவில்லை. பெண்களை பொறுத்தவரையில் இரண்டாவது வைஃப் பேச்சு பேசினால் நாளைக்கு புரோகிராத்துக்கு வரமாட்டார்கள். அப்போ ஒரு கணவன், அந்த ஒரு கணவனுக்கு ஒரு வைஃப், குடும்ப வாழ்க்கை எப்படி போகிறது என்று கேட்டால் சுப்ஹானல்லாஹ், எல்லா குடும்பமும் சோதனையில் தான் இருக்கிறது. இல்லா மன் ரஹிம ரப்பி. அப்ப இந்த குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக ஆக்கினார்கள், மிக சந்தோஷமா இருந்தார்கள். இன்றைக்கு பெரிய பெரிய தத்துவங்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஜான் கிரே என்று சொல்லக்கூடிய ஒருவர் புக் எழுதியிருக்கிறார், த மென் ஃப்ரம் மாஸ், the men are from Mars, the women are from Venus என்று தமிழிலும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆண்கள் இப்படிப்பட்டவர்கள், பெண்கள் இப்படிப்பட்டவர்கள், இதெல்லாம் இந்த காலத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசா இஹைரா, இஸ்தௌசு பின் நிசா இஹைரா, பெண்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய வசியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வைஃப் மாரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹுன்ன குலிக்ன மின விலா, அவர்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அந்த விலா எலும்பை, வளைந்த விலா எலும்பு தான் ஆக வளைந்தது, அதை நீ நிமிர்த்த போனால் உடைத்து விடுவாய், ஒரே அடியாக நிமிர்த்த போனால் உடைத்து விடுவாய். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப், மென்மையாக கவனமாக அதை நிமிர்த்தப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி, பெண் என்றால் யார், பெண்ணுடைய இயல்பு என்ன என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்ப இது வந்து அவர்கள் கற்பனையில் சொன்னது கிடையாது, வஹீன் அடிப்படையில் சொன்னது, அல்லாஹ்விடம் இருந்து பெற்று சொன்னது. எனவே நிச்சயமாக பெண்களிடத்தில் அந்த வளைவு இருக்கும், பெண்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும், இது என்னுடைய கருத்து கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இது, வளைந்த விலா எலும்பு, வளைவு இருக்கும். அப்ப இந்த வளைவு என்பது எல்லா பெண்களிடத்திலும் காணப்படும். சாலிஹான பெண்களிடத்தில் அந்த வளைவு இருக்காது என்று சொல்ல முடியாது. பொதுவாக எல்லா பெண்களிடம் வளைவு இருக்கும். இதை ஒரு ஆண் புரிந்து கொள்ள வேண்டும், கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல அந்த குடும்பத்தை நடத்தலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன தீம், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தின் லில் ஆலமீன், உலகத்திற்கு ரஹ்மத்தாக அன்றி அனுப்பவில்லை, ரஹ்மத்தாக அனுப்பினோம் என்று சொல்லவில்லை அல்லாஹ். வமா அர்சல்னாக இல்லா
ரஹ்மத்தாக அன்றி அனுப்பவே இல்லை என்கிறான். அப்போ ரஹ்மத்தாக அனுப்பினேன் என்பதற்கும் ரஹ்மத்தாக அன்றி அனுப்பவில்லை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது எம்ஃபசைசிங், தக்கீத் பண்ணி இருக்கிறது, உறுதிப்படுத்தி. அனுப்பப்பட்டதெல்லாம் ரஹ்மத் தான். ரஹ்மத் என்றால் என்ன மீனிங்? பொதுவாக அருள் என்று நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனால் பொதுவாக அதனுடைய சரியான மீனிங் என்னென்றால், ரஹ்மத் என்றால் அன்பு, கருணை, இரக்கம். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அன்பை பரப்புகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அவனுடைய அடியார்களுக்கு அன்பை கொடுக்கிறான். இன்னமொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். அல்லாஹ் மூமின்களுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய விஷயத்தில் ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறார். சுபஹானல்லாஹ். இந்த ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு இருக்கிற பெயர்கள். ரவுஃப் என்கிற பெயர் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, ரஹீம் என்கிற பெயர் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அந்த பெயரை தன்னுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சூட்டுகிறான். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இங்கே உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த உலகத்திற்கு அவர்கள் ரஹ்மத்தை கொண்டு வந்தவர்கள். இன்று இந்த உலகத்தில் வேண்டுமென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்ட காரணத்தினால், அவர்களை ஒரு தீவிரவாதியாக, ஒரு பயங்கரவாதியாக சித்தரிக்க முனைகிற இவர்களுக்கும் அது தெரியும், இந்த உலகத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக வந்தவர்கள் என்று. இந்த ரஹ்மத்தை எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ளை பண்ணுகிறார்கள். சாதாரணமாக அல்ல. அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனை அது. அந்த வசனம் எப்படி வருகிறது என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்கிறார்கள் என்றால், இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வஇன் தஃஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், இந்த மக்களை நீ தண்டிப்பதாக இருந்தால், இந்த மக்களை நீ தண்டிப்பதாக இருந்தால், ஏனென்றால் அவர்கள் என்னை ரசூலாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, என்னையும் என்னுடைய தாயையும் கடவுளாக ஆக்குகிறார்கள், கடவுளுடைய பிள்ளை என்கிறார்கள், இப்படியெல்லாம் இந்த மக்கள் அநியாயம் இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்து அவர்களை நீ தண்டிப்பதாக இருந்தால், யா அல்லாஹ், இவர்கள் உன்னுடைய அடியார்கள். ஈசா அலைஹிஸ் ஸலாம் சொல்கிறார்கள், வஇன் தஃஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்தால், நீ அஸீஸ், நீ ஹக்கீம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைத்த போது, அந்த வசனத்தை ஓதிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமோஷன் ஆகிறார்கள். சாதாரணமான இமோஷனும் கிடையாது. தன்னுடைய இரண்டு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்மா உம்மதி, அல்லாஹும்மா உம்மதி, பக்கா பக்கா, புகாஅன் ஷதீதன், கடுமையாக அழுகிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத் என்று அழும்போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஆறுதல் படுத்தும் வரைக்கும் அழுதார்கள் என்று ஹத் சஹிஹான ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். இப்படி எல்லா இடங்களிலும் அவர்கள் தன்னுடைய அந்த ரஹ்மத் என்கிற சிஃபத்தை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அன்பு கருணை என்கிற விஷயத்தை அவர்கள் அப்ளை பண்ணினார்கள். அவர்களுடைய அந்த 11 மனைவியர்கள், ஒரே நேரத்தில் 9 மனைவியர்களோடு அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபேமிலி லைஃபை நடத்துவதற்கான அடிப்படையாக அவர்கள் ஏற்படுத்தியதும் இந்த ரஹ்மத் தான். அவர்களிடமிருந்து அந்த ரஹ்மத், அன்பு, இரக்கம், கருணை தான் அவருடைய குடும்ப வாழ்க்கை வெற்றியின் ரகசியமாகும். இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகளுக்கான அடிப்படை காரணங்களில் மிக முக்கியமானதாக இருப்பது நம்முடைய உள்ளங்களில் இருந்து ரஹ்மத் வெளியே போனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி முத்தமிடுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறார் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 பிள்ளைகள், எனக்கு 10 பிள்ளைகள், நான் யாருக்கு முத்தமிட்டதில்லை என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லா இர்ஹம் லா யுர்ஹம் என்றார்கள். அன்பு காட்டாதவனுக்கு அன்பு காட்டப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். குடும்ப வாழ்க்கையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரதானமாக இருந்த ஒரு விஷயம்தான் இந்த ரஹ்மத் என்பது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்று வருகிற போது பொதுவாக கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள், இதைத்தான் குடும்பத்தில் பிரதானமான பகுதிகளாக எடுப்பார்கள். ஒவ்வொருவரோடும் நீங்கள் பாருங்கள் அவர்களுடைய அன்பை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் வயிற்றில் இருக்கும்போது தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தாய் மௌத்தானார்கள். 40 வயதாகி நபியான பிறகு அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் செய்திகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்போது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தாய்க்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தஃகிர லி உம்மி, என்னுடைய தாய்க்காக மன்னிப்பு கேட்பதற்கு, இஸ்திஃபார் செய்வதற்கு என்னுடைய ரப்பிடத்திலே நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தர மறுத்து விட்டான். அதற்கு பிறகு நான் அனுமதி கேட்டேன், என்னுடைய தாயின் கபரை நான் ஜியாரத் செய்ய வேண்டும், அதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அந்த செய்தியை அறிவிக்கிற அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் அல்லாஹுடைய தூதரோடு நாங்கள் போயிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய கபரடியிலே இருந்து கொண்டு அழுதார்கள், கடுமையாக அழுதார்கள். அவர்கள் அழுததை பார்த்து கூட இருந்த அத்தனை சஹாபாக்களும் அழுது விட்டார்கள். தாயின் மீது உள்ள அன்பு. அதே போன்று அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தாகிறார். இப்ராஹிம் மௌத்தான போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பாலூட்டி வளர்த்து கொண்டிருந்த அந்த தாயிடம் இருந்து குழந்தையை வாங்கி எடுக்கிறார்கள். தாயை வாங்கி எடுக்கிற போது அல்லாஹுடைய தூதரின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. ஒரு நபித்தோழர் உடனே அல்லாஹுடைய தூதரை பார்த்து கேட்கிறார், அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல் கல்பு யஹ்சன் வல் ஐனு தத்மா, உள்ளம் வேதனைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன, வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, எங்களுடைய இரட்சகன் பொருந்திக் கொள்ளாததை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்றார்கள். அதாவது கலா கதிருக்கு மாற்றமாக எதையும் பேச மாட்டோம் என்றார்கள். அந்த இடத்தில் அவர்களுடைய அன்பு வெளிப்படுகிறது. பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் குடும்பம்தான். அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதர் காட்டிய அன்பு, கருணை, இரக்கம். சுபஹானல்லாஹ், ஒரு நபித்தோழர் சொல்கிறார், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுஜூதுக்கு போனவர்கள் எழும்பவில்லை, நீண்ட நேரமாகிவிட்டது. எனக்கு மனதுக்குள் நிறைய டவுட்டுகள் ஏற்பட்டு விட்டன. மெதுவாக எழுந்து பார்த்தேன், ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிவிட்டார்களா அல்லது என்ன நடந்து விட்டது என்று எழுந்து பார்த்தேன். அல்லாஹுடைய தூதரின் தோளிலே அவர்களுடைய பேரப்பிள்ளை ஏறி உட்கார்ந்திருக்கிறார். அவர் எழுந்தால், சுஜூதிலிருந்து நிலைக்கு வந்தால் பிள்ளை கீழே விழுந்துருவான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைக்காக வேண்டி அவ்வளவு பேரையும் சுஜூதை நீட்ட வைத்தார்கள். இன்னும் ஒரு நாள் மிம்பரிலே வைத்து ஹுத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இன்னும் ஒரு பேரப்பிள்ளை, பெண் பிள்ளை, முன்னால் வந்து ஓடி விளையாடி கொண்டிருக்கிறது. மிம்பரிலே நின்று ஹுத்பா ஓதுகிறார்கள், பேரப்பிள்ளை முன்னால் ஓடி விளையாடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் மிம்பருக்கு பக்கத்திலே வைத்து ஹுத்பாவை கண்டினியூ பண்ணினார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி அன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வெளிப்படுத்தினார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய அன்புக்கு அளவே கிடையாது. இப்படி அவர்களுடைய பெற்றோருடைய விஷயத்தில் அன்பு, பிள்ளைகளுடைய விஷயத்தில் அன்பு என்றிருந்தவர்கள் மனைவிமாருடைய விஷயத்திலும் அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். மனைவியை ஒரு மனிதனாக பார்க்க வேண்டும். மனிதனுக்கு இருக்கிற பொதுவான தன்மைகள் அந்த மனைவியிடத்தில் இருக்கும். குலிகல் இன்சானோ தஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்கிற அந்த பொதுவான தத்துவத்தில் பெண்ணும் அடங்குவாள். நாம மட்டுமல்ல, இப்போ பெண்ணிடத்தில் பலவீனம் இருக்கிறது, பெண்ணிடத்தில் அவசரம் இருக்கிறது, பெண் டென்ஷன் ஆகக்கூடிய இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய மனிதனுக்குரிய தன்மைகள், பலவீனங்கள். அது பெண்ணிடம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டுதான் குடும்ப வாழ்க்கைக்குள் ஒரு கணவன் செல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை புரிந்து குடும்ப வாழ்க்கையில் நுழைந்தார்கள். இன்று இந்த குடும்பவியல் பற்றி பேசுகிற, குடும்ப சைக்காலஜி பற்றி பேசக்கூடியவர்கள் சொல்லுகிற பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்று கேட்டால், ஆண்களிடத்தில் இருக்கிற சூப்பர் ஈகோ, அனானியல் குப்ரா என்று சொல்வார்கள் அரபியில். சூப்பர் ஈகோ என்றால் நான் படித்திருக்கிறேன், நான் ஜாப் செய்கிறேன், என்னுடைய குடும்பம். எனவே நம்முடைய எஸ்பெஷலாக சவுத் இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால்,
சவுத் ஏசியாவில் குறிப்பாக இந்தியாவை இந்திய உபகண்டங்களில் உள்ள பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அங்கெல்லாம் என்ன இருக்கிறது என்றால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அதாவது ஆணிடத்தில் பணிந்து போக வேண்டும், ஆண் தான் ஆதிக்கம் செலுத்துகிறவன் என்கிற ஒரு சிந்தனை உருவாக்கப்பட்டு ஆண்களிடத்தில் இந்த சூப்பர் ஈகோ இருக்கிறது. அதனால் பெண்களை அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. ஒரு சகோதரி தொடர்பு கொள்கிறார், மிக ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு அழுது. என்னென்று கேட்டால் அந்த பெண் நிறை மாத கர்ப்பிணி, கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார், மாமியாரோடு அந்த பெண் இருக்கிறாள். மாமியார் இனி வயதாளி, பொதுவாக மாமியார் மாற பிரச்சனை அது வேறு, அவங்களுக்கு தனி ப்ரோக்ராம் நடத்த வேண்டும். நல்ல தொழுகையாளிகள், நல்ல துவா ஓதுவாங்க, நல்ல குர்ஆன் ஓதுவாங்க, அடிக்கடி உம்ராக்கு போகணும் என்று சொல்லுவாங்க. ஆனால் மருமகள் வந்தால் அந்த அடக்கி ஆண்டு தன்னுடைய கட்ஸ் அங்கே காட்டினால்தான் அவர் மாமியார், சக்சஸ்ஃபுல் மாமியார் என்கிற ஒரு பிழையான புரிதல் நிறைய மாமியார் மாரிடம் இருக்கிறது. அப்போ இந்த மாமியாரும் இந்த பிள்ளை நிறை மாத கற்பிணி, முதலாவது கற்பிணி, சுபஹானல்லாஹ். இப்போ இவளுக்கு நிறைய இன்கன்வீனியன்ஸ், கணவன் கூட இல்லை. இப்போ மாமியார் அந்த பெண் எனக்கு அனுப்பிய செய்தி அப்படியே சொல்கிறேன், மாமியார் அந்த நேரத்திலும் எல்லா வேலைகளையும் நீ தான் செய்ய வேண்டும் என்று ஃபோர்ஸ் பண்ணுகிறார், கம்பல் பண்ணுகிறார். அப்போ இந்த பெண் கணவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறார் அல்லது பேசுகிறார், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, நான் என்னுடைய தாயின் வீட்டுக்கு போனால் வசதியாக இருக்கும், என்ன செய்வது? மாமியார் சொல்லுகிறார் நீ போகக்கூடாது என்று. அப்போ இவர் கேட்கிறார், உம்மா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தாய் என்ன சொல்ல, போகக்கூடாது. அப்போ நீ அங்கே தான் இரு, நீ இங்கே தான் இருக்க வேண்டும், நீ அதை தாண்டி போனால் உன்னை நான் தலாக் சொல்லிவிடுவேன். இது எந்த இதுக்குள்ளே சேர்க்கிற சகோதர சகோதரிகள், மனித நேயத்துக்குள்ளே சேராது. இது ஜென்ரலாக எந்த ஒரு மனிதனிட்ட போய் ஃபத்வா கேட்டாலும் இதை அவன் மனித நேயமாக பார்க்க மாட்டான், இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு பிஹேவியராகத்தான் பார்ப்பான். அப்போ மார்க்கம் படித்த, மார்க்கத்தோடு தொடர்பாக இருக்கிற ஒரு முஸ்லீம் இப்படி பண்ணலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திற்கு பயணம் போகும்போது வைஃப் மார துண்டு சீட்டு குலுக்கி அந்த யார பேர் வருதோ அவங்கள கூட்டிட்டு போவாங்க. ஒரு பயணத்தில் சஃபியா ரதியல்லாஹ் கூட்டிட்டு போறாங்க. ஆனால் அந்த அவங்க ஏற்றிட்டு போன வாகனம், சஃபியா ரதியல்லாஹ் அவங்களை ஏற்றிட்டு போன வாகனம் வந்து கொஞ்சம் மெலிந்த வீக்கான ஒரு வாகனம், அது ரொம்ப ஸ்லோவாகவே போகுது. எல்லாரும் முன்னாடி போகிறாங்க, இது பின்னால் வருது. இதை அப்படி அவதானிச்சுட்டு வந்த பெண் தானே, அவதானிச்சுட்டு வந்தவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பித்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவதானித்து விட்டு சஃபியாவை கூட்டிட்டு போய் கண்ணால் தண்ணி வடியுது, அழுது கொண்டிருக்கிறார்கள். உட்கார வைத்து முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா கண்ணில் வடிந்த கண்ணீரை துடைத்து விடுகிறார்கள். சுபஹானல்லாஹ், இந்த ரஹ்மத். கண்ணை துடைச்சிட்டு தலையை தடவி ஆறுதல் சொல்லி அழுகையை நிறுத்தி சமாதானப்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸில் பார்க்குறோம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையோட செய்தி. ஒரு ரெண்டு பேர் மாஷா அல்லாஹ் நல்ல மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், கணவன் மனைவி, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அப்போ அந்த பெண்ணினிடம் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வந்தீங்க என்றால் ரெண்டு பேருடையும் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தால் நீங்கள் சொன்ன அவர் கேட்பார். அப்போ அவங்களுடைய வீட்டுக்கு போய் என்ன பிரச்சனை என்று கேட்கும்போது இவர் ஒழுங்காக பேச மாட்டார், ஒழுங்காக எந்த பிரச்சனைகளுக்கும் காது கொடுக்க மாட்டார், தீர்வுகள் சொல்ல மாட்டார். ரொம்ப நாளாக இந்த ஸ்டைலில் இவர் போயிட்டிருக்கிறார் என்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன எக்ஸாம்பிள்? ஒரு நாள் எனக்கு கடுமையாக நெஞ்சுக்குள் அந்த ஹார்ட் பேர்னிங், நெஞ்செறி ஆரம்பித்தது. நான் எழுந்து உட்கார்ந்து நிறைய ட்ரை பண்ண கஷ்டமாயிட்டு அப்போ ஹஸ்பண்டை தட்டி எழுப்பினேன். எழுப்பி நெஞ்சுக்குள்ளே பரவுவது கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னோன்னு அவர் சொல்கிறாராம், வெண்ணி வச்சு குடிச்சிட்டு, சுடுதண்ணி வைத்து குடித்து விட்டு தூங்குன்னு சொன்னார். அன்றிலிருந்து இவர் மீது எனக்கு அறவே ஒரு பிடிப்பு இல்லாமல் போய்விட்டது என்று அந்த பெண் ஃப்ரேங்காக பேசினார். இப்போ இது நிறைய வீடுகளில் இருக்கிற பிரச்சனை.
பெண்களுடைய கம்ப்ளைண்ட்ல கூடுதலா இதுதான். நோய் சொன்னால் சுபஹானல்லாஹ், அந்த பெண் தன்னுடைய சொந்த மனைவியாக ஆகுவதற்கு முதல் இந்த ஜாஹிலியத் அடிப்படையில் லவ் பண்ணுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கவன் நம்முடைய பிள்ளைகளை. இந்த லவ் பண்ணும் போது இவர் காட்டுகிற அக்கறை இருக்கிறது. சுபஹானல்லாஹ், எல்லாத்துக்குமே கால் பண்ணுவார். தலைவலி சும்மா பேசுமே கேஷுவலாக சொல்லுவார், எனக்கு ஹெட்ஏக் என்று சொல்லிட்டா போதும். அடிக்கடி கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ண, ஹெட்ஏக் போயிட்டா போயிட்டா, இந்த இந்த பாமை யூஸ் பண்ணு, இந்த டேப்லெட் யூஸ் பண்ணு, ஃபாதர்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலில் கூட்டி போக சொல்லு. அக்கறை என்றால் அந்த தலைவலி சாதாரணமாக வரும் போகும். ஆனால் அதுக்கு இவர் காட்டக்கூடிய அந்த அக்கறை என்பது அளவுக்கு மீறி அக்கறையாக இருக்கும். பிறகு சின்ன ஒரு பிரச்சனை வந்து விட்டால் இவர் தன்னை மாய்த்து கொள்வது போல ரியாக்ஷன் பண்ணுவார். எல்லாம் பண்ணி மனைவியாக வந்ததுக்கு பிறகு நிறைய மனைவிகள் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, டெலிஃபோன் பண்ணுவாங்க, கணவன் ஃபோன் பண்ணுவார், இந்த மனைவி ஃபோன் பண்ணுவாங்க அவசர தேவைக்கு, அது ஊரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி. ஃபோன் பண்ணா சொல்லு, இவர் ஆன்சர் சொல்லு, இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக மீட்டிங்கில் இருக்கிறேன் அப்புறம் கூப்பிட்றேன் வை, அல்லது டிரைவிங்கில் இருக்கிறேன் அப்புறம் கூப்பிட்றேன் வை, பேசினா கூட விஷயத்தை ஷோர்ட்டாக அவசரமாக சொல்லி முடி. இப்படி ஃபோனை கட் பண்ணுறதுல தான் கவனமாக இருப்பார், பேசணும். ஆனால் வீட்டை வரும்போதே ஃபோனுடைய வருவார், சிரித்து 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 பேசுவார். அது நண்பர்களோட பேசுகிறாரா யாரோட பேசுகிறாருன்னு தெரியாது. சாப்பிடும்போதும் பேசிட்டு இருப்பார், பெட்டில் வந்து உட்கார்ந்தும் பேசுவார், பேசிட்டு இருப்பார். ஆனால் நாங்கள் கால் பண்ணினால் எவ்வளோ வேகமாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ண ட்ரை பண்ணுவார். என்னென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அன்பை ஷேர் பண்ணுவது மனைவியோடு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த மிக முக்கியமான ஒரு பண்பு. அல்லாஹ்வும் என்ன சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய சோடிகளை அல்லாஹ் படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஏனென்றால் நீங்கள் அவளிடம் அமைதியை பெற வேண்டும் என்று சொல்லிட்டு, வஜஅல பைனகும் மவத்தத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கு இடையில் அல்லாஹ் மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான். சுபஹானல்லாஹ், உங்களுக்கு இடையில் மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். மவத்தத் என்றால் ஹுப், லவ். கணவன் மனைவிக்கு இடையில் லவ் இருக்க வேண்டும். லவ் இல்லாத குடும்பங்கள் நிச்சயமாக ஃபெயிலியரான குடும்பங்கள். நல்லா மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். புதிய தம்பதிகளாக இருந்தால் லவ்வை டெவலப் பண்ணுங்க, பழைய தம்பதிகளாக இருந்தால் லவ்வை ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஏலும் நம்மகிட்ட இருக்கிற ஈகோக்களை எடுத்தறிந்து விட்டு, என்னுடைய முன்மாதிரி, நான் என்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிற அல்லாஹுடைய தூதரை நான் பின்பற்ற வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் என்று முடிவெடுத்து விட்டு அந்த ஸ்டைலுக்கு வந்தோம் என்றால் முடியும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சகோதரர் இருக்கிறார், உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நிறைய செய்வார் ஆங்கிலத்தில், உருதிலையும் ஆங்கிலத்திலும் செய்யக்கூடியவர். அவர் ஃபேமிலி கவுன்சிலிங் ப்ரோக்ராம் செய்யும்போது என்ன பண்ணுவார்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரணும், அல்லது ஹஸ்பண்ட் மட்டும் ஒய்ஃப் மட்டும் என்று பல கேட்டகரைஸில் பண்ணுவார். அப்போ ஒரு ப்ரோக்ராம் செய்கிறார் கணவன்மாருக்கு மட்டும். அவர் சில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், வீடியோ பண்ண விட மாட்டார், அப்படி நிறைய கட்டுப்பாடுகளோடு தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணுவார். அப்போ ஒரு ப்ரோக்ராத்தில் அவர் அங்கு வந்திருந்த ஆண்களிடம் சொல்கிறார், உங்களுடைய ஃபோனிலிருந்து இப்போது நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டும் உடனடியாக வீட்டுக்கு. அந்த மெசேஜுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு உடனே சொல்லுங்க. என்ன மெசேஜ் என்றால், ஒய்ஃபுடைய நம்பருக்கு அவர் அனுப்ப வேண்டும், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ என்கிற மெசேஜை ஒய்ஃபுக்கு நீ அனுப்பு. எல்லாரும் அனுப்பிட்டாங்க. அனுப்பினது பிறகு ரிப்ளை வந்தவங்க பார்த்தா அரவாசி பேருக்கு ரிப்ளை வரல, ஒரு சிலருக்கு வந்திருக்கு ஐ லவ் யூ டூ உண்டு. வந்த ரிப்ளை இல்லை, கூடுதலான ரிப்ளை, யாருக்காவது மெசேஜை மாற்றி அனுப்பிட்டீங்களாண்டு. என்னடா இவர் ஐ லவ் யூ சொல்கிற அளவுக்கு வீட்டில் இல்லையே, அப்போ வேறு யாருக்கும் அனுப்ப வேண்டிய மெசேஜை எனக்கு மாற்றி அனுப்பி விட்டீர்களா என்று அந்த மனைவி மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். அப்போ நம்முடைய மனைவியோடு உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படித்தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ நம்ம ஜோக்காக சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அல்லாஹ் அவங்க ரெண்டு பேரையும் சுவக்கத்தில் உண்டாக்கி வைக்கணும் என்று கணவனை மனைவி பார்த்து சொல்லுவோம், உங்கள் ரெண்டு பேரையும் அல்லாஹ்
சுவர்க்கத்தில் ஒன்றா வைக்கணும். அப்ப ஹஸ்பண்ட் என்ன சொல்றார், அங்கேயும் போய் இவங்க தான் ஆண்டு. ஆனா பெண்கள் சீரியஸா துவா கேட்பாங்க, இவர் தான் எனக்கு அங்கேயும் வரணும். பெண்களுடைய டைப் வேற. ஆனா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சில மெசேஜ் இருக்கு, டைம் இருந்தா சொல்லுவோம் இன்ஷால்லாஹ். அப்ப ஒரு கணவன் தன்னுடைய அன்பை பகிர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை பார்த்து சொல்கிறார்கள், அந்தி ஜௌஜதி ஃபித் துன்யா வ ஃபில் ஆகிரா, இம்மையிலும் இந்த உலகத்திலும் நீ தான் எனக்கு வைஃப், மறுமையிலும் நீ எனக்கு வைஃபாக வருவாய் என்று அன்பை வெளிப்படுத்துவார்கள். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது உள்ள அன்பை அவங்க மௌத்தானத்துக்கு பிறகு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். உயிரோடு இருக்கும் போதும் வெளிப்படுத்தினார்கள், மௌத்தானத்துக்கு பிறகும் அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்ப சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்களிடம் ஒரு ஈகோ இருக்கிறது. இந்த ஈகோவினால் அவர்கள் அன்பை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அன்பு இல்லை என்பதும் அதனுடைய அர்த்தம் அல்ல. நிறைய கணவன்மார் நான் சந்திச்சிருக்கிறேன், தனிமையில் உட்கார்ந்து பேசும்போது என்னுடைய வைஃப் பாவம், என்னுடைய வைஃப் நல்லவள், என்னுடைய வைஃப் நிறைய சிரமப்படுறாள், என்னுடைய வைஃப் வந்து பிள்ளைகள் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா, என்னுடைய தாயால் நிறைய டோர்ச்சருக்கு என்னுடைய வைஃப் உள்ளாகிறார், இப்படி ஆதங்கப்படுவார்கள். ஆனால் மனைவி எடுத்து பேசும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான தடை ஒன்றை சைத்தான் ஏற்படுத்துகிறார். இப்போ பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கணவன் நமக்கு ஐ லவ் யூ சொல்லி இல்லை, நம்முடைய கணவன் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல. சில கணவன்மாருக்கு சில போலீஸ் இருக்கும், சில கணவன்மார், ஒரு மொரோக்கோ சகோதரர் தொடர்பு கொண்டு அவர் ஜெர்மனியில் இருக்கிறார், அவருடைய வைஃபோட பிரச்சனை அவருக்கு. அவள் பேசி கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, இன்னும் ட்ரை பண்ணினால் மாற்றங்கள் வரலாம், உங்களுடைய வைஃப் செய்யக்கூடிய சில விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க, எல்லாத்தையுமே நெகட்டிவாக நீங்கள் பார்க்காமல் மனைவியை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவர் சொன்னார், ஷேக் என்னுடைய மனைவி சமைக்கவே மாட்டாள் ஒழுங்காக. அப்போ இந்த நான் ஏற்கனவே ஒரு பயானில் அப்படி கேட்டிருக்கிறேன், அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி அந்த பயான் அடிப்படையில் ஒரு நாள் ஒரு உணவு சமைத்து கொண்டு வந்தால் நான் மஷால்லா நல்ல டேஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ டெய்லி அதை தான் சமைச்சிட்டு வராங்க. அதனால் சில கணவன்மார் மனைவிகிட்ட டீ நல்லா இருக்கும் சொல்ல பயம், என்ன அதே இதில் நின்றுவாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. அப்போ கணவன்மார் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய அன்பை பரிமாற தெரியாதவர்கள் அல்லது முடியாதவர்கள். ஆனால் அவர்களிடத்தில் அன்பு இல்லை என்பதும் அர்த்தமல்ல. இதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பை குடும்ப வாழ்க்கையில் பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, அதே போல மனைவியர்களோடு ஃபுல்லாக பங்கிடுறார்கள். அடுத்தது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப வாழ்க்கையில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதுவும் ஒரு சுன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஸ்டைல். என்ன உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறென்றால், இப்போ பெண்கள் வந்து எப்பவுமே சென்சிட்டிவான டைப். பெண்கள் அன்பு வைத்தால் உண்மையான அன்பு தான், அதில் போலி இருக்காது. அதனால தான் நிறைய பெண்கள் இந்த காதலித்து ஏமாற்றப்படுவது. இந்த ஆண்கள் காதலிக்கும் போது அவன் காதலிக்க போறான் என்றாலே அவன் ஒரு அயோக்கியனாக தான் இருப்பான். அவன் பல நோக்கங்களோடு ஒரே நேரத்தில் நாலஞ்சு பெண்களோடும் லவ் பண்ணுவான். ஆனால் இந்த பெண் வந்து அவன் தான் என்று முடிவெடுத்திடும். அதனால தான் நம்முடைய சில சகோதரிகள் புற மத வாலிபர்களோடு கூட ஓடிவிடுவதை பார்க்கிறோம். என்றால் அவளுக்கு நடிக்க தெரியாது. இப்போ அந்த அடிப்படையில் பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் சென்சிட்டிவானவர்கள், அவர்கள்ட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு கணவன் என்னோடு இப்படி இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த விஷயங்களை ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு சமாளிக்கிறது நம்மகிட்ட. இப்போ நம்ம பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு ஜிஎம்மாக இருக்கலாம், அல்லது ஒரு மேனேஜராக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு சீஃப் அக்கௌண்டனாக இருக்கலாம், நிறைய இன்கம் இருக்கும், நம்ம கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க, ஒரு கம்பெனியுடைய ஓனராக இருக்கலாம். ஆனால் வைஃபுக்கு நம்ம ஹஸ்பண்ட், பிள்ளைகளுக்கு நம்ம ஃபாதர். அப்போ வீட்டை வந்தால் அவர் வந்து ஹஸ்பண்டாகவும் ஃபாதராகவும் தான் வீட்டை வரணுமே தவிர ஜிஎம்மாக வரக்கூடாது. அவர் போலீஸில் வந்து ஐஜியாக இருக்கலாம், வீட்டுக்கு வரும்போது ஒரு ஐஜியாக வரக்கூடாது. வீட்டுக்கு வரும்போது ஃபாதராகவும் ஹஸ்பண்டாகவும் தான் வீட்டுக்குள் வர வேண்டும்.
இதை சில ஆண்கள் புரிந்து கொள்ளாமல் வீட்டை வந்தாலும் அவர்தான் ஐஜி, வீட்டை வந்தாலும் அவர்தான் ஜிஎம். அப்ப அந்த உணர்வுகள் ஷேர் பண்றதுக்கான சான்ஸ் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணர்வுகளை மதித்தார்கள். இப்ப வீட்டை போனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்கிறாங்க, ரசூல்லா வீட்டை வந்தா என்ன பண்ணுவாங்க? வீட்டை வந்தால் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவார்கள், வீட்டு வேலைகளில் ஈடுபடுவார்கள். அதே நேரத்தில் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்று ஒரு ரிவாயத்தில் பொதுவாக சொல்லிட்டு இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொல்கிறார்கள், அவர்களுடைய ஆடையை அவர்களே துவைத்துக் கொள்வார்கள் அல்லது தைத்துக் கொள்வார்கள். அதுபோல் அவர்களுடைய செருப்பை அவர்கள் சீர் செய்து கொள்வார்கள். வைஃபுக்கு உதவி செய்வார்கள் வீட்டு வேலையில். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்று உலகத்தில் சுமார் 200 கோடி முஸ்லீம்கள் இப்ப இருக்கிறார்கள் என்றால், இந்த 200 கோடி முஸ்லீம்களுடைய உள்ளங்களிலும், அது ஷியாவாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிற மாமனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏற்கனவே ஷேக் முஜாஹித் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல தி 100, மைக்கேல் எச் ஹார்ட் எழுதியது அந்த புத்தகத்தில், ஒரு கிறிஸ்டியனாக இருந்து கொண்டு அவர் முதலாவது இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவர் என்றால் அவருக்கு ஒரு ஒரு தார்மீக சில பொறுப்புகள் இருக்கின்றன. அதையும் தாண்டி அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கிறார் என்றால், அப்படியான ஒரு லீடர். ஆன்மீக ரீதியில் நம்ம பார்த்தோமாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுல் அம்பியா, நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர், ஹாத்தமுல் முர்சலீன், இறுதி தூதர்களுக்கெல்லாம் தூதர்களுக்கெல்லாம் இறுதியானவர். மஹ்ஷரிலே எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத, ரசூலுக்கும் கொடுக்கப்படாத பல அந்தஸ்துகளை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹ்ஷரிலே வைத்திருக்கிறான். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு சிறப்புகளையும் உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை வந்தால் அவர்கள் கணவனாகவும் தந்தையாகவும் தான் வீட்டுக்குள் வருவார்கள் என்கிற இந்த விஷயம் நம்முடைய சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற கணவன்மாரால் புரியப்படுமாக இருந்தால், நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளை இதன் மூலம் தீர்க்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வீட்டு வேலைகளில் ஹெல்ப் பண்றான் மனைவி ஆயிஷனாய் சொல்றாங்க, நான் ஹைலோட இருப்பேன் மாதவிடாயோடு. அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது குடித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுப்பேன். ஃபர்ஸ்ட்டுக்கு குடிக்கிறது யாரு? ஆயிஷா. குடிச்சிட்டு ரசூல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட கொடுப்பேன், அதை வாங்கி நான் வாய் வைத்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் வாய் வைத்து குடிப்பார். இப்போ ஆட்டுச்சந்தை எடுத்து நான் கடித்து விட்டு அல்லாஹுடைய தூதரிடம் கொடுப்பேன், நான் கடித்த இடத்தில் வாய் வைத்து அல்லாஹுடைய தூதர் கடிப்பார். இதெல்லாம் பெண்களிடத்தில் எடுபடும், நல்லா விரும்புவார். ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், ஆயிஷாவின் எப்போது என்னோடு அன்பாக பாசமாக இருக்கிறாய், எப்போது என்னோடு கோபமாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்றார்கள். ஆயிஷா நாயகிட்ட எப்படி சொல்றீங்க என்று, நீ வளமையாக என்னோடு அன்பாக இருக்கும் போதெல்லாம் ஏதாவது உண்ட மறுக்கோணமாக இருந்தால் லா ஓ ரப்பி முஹம்மது என்று சொல்லுவார். முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமா அப்படி இல்லை என்று சொல்லுவார். ஆனால் என்னோட கோபமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் லா ஓ ரப்பி இப்ராஹிம் என்று சொல்லுவார். இப்ராஹிமுடைய, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ரப்பி மீது சத்தியமாக அப்படி இல்லை என்று சொல்லுவாய். அப்போ ஆயிஷா நான் எதை புரிஞ்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு சொல்றாங்க, அது பேர் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை, மனசில் இருந்து நீங்க நீங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்கே நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், இப்படி நம்முடைய மனைவி நாம் நோக்குகிறோமா என்று. நிறைய பெண்களுடைய கவலை, எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க, இவர் மஷா அல்லாஹ் நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸிங் என்று சொல்லவே மாட்டார். அதனால் அவங்க அழுத்த அழுத்து இப்போ வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் இந்த ஃபேடான ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கு, அதை வீட்டில் போடுவாங்க. வெளியே போகும்போது தான் சோடிச்சு கொண்டு போகிறாங்க, தங்களை அலங்கரித்து கொண்டு வெளியே போகும்போது போகிறாங்க. ஏன்னா கணவன் ரசிக்கிறார் இல்லையே, கணவன் பார்க்கிறார் இல்லை. அப்போ கணவன்மார் உணர்வுகளை மதிக்க வேண்டும், மனைவிக்குரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குடும்ப வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உண்மையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையில் இந்த குடும்ப வாழ்க்கை பற்றி நிறைய பேசுவதற்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடராக நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் நேரத்தை கருத்தில் கொண்டு இறுதியாக பெண்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
رسول صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள் ஐயும் அம்ரத்தின் மாதத் وزوجها راض عنها دخلت الجنه இந்த பெண்ணாவது மௌத்தாகிற போது அவளுடைய கணவன் அவளை பொருந்தி கொண்ட நிலையில் அவளை ஏற்று கொண்ட நிலையில் அந்த பெண் மௌத்தானால் அவள் சொர்க்கம் போவார் اذا صلت المراه خمسها وصامت شهرها وحفظت فرجها واتات زوجها دخلت الجنه باي ابوابها شاءت இந்த பெண்ணாவது ஐந்து நேரம் தொழுது நோன்பு பிடித்து தன்னுடைய கற்பை காத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாளாக இருந்தால் சுவர்க்கத்தின் விரும்பிய வாசலால் அவள் உள்ளே நுழைய முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இதில் நீங்களும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து மனம் விட்டு மார்க்க அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த குடும்ப வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக நம் எல்லோருடைய குடும்பங்களுக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியான சந்தோஷமான குடும்பங்களாக இருக்கும் அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று அல்லாஹ்வுடைய உதவியால் இன்றைய விடுமுறை தினத்தை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் வருகை தந்திருப்பது போல இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 10 மணியிலிருந்து என்னிடமது அல்கோஸ் அல்மனார் அல்கோஸ் அந்த இடத்திலே நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு COVID-19க்கு பிறகு கொஞ்சம் ஆன்மீக ரீதியில் ஒரு வறுமை நம்மிடத்தில் காணப்படுகிற இந்த சந்தர்ப்பத்தில் அதை ரிஃப்ரெஷ் பண்ணி ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்கிற அந்த உணர்வோடு அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் இரவு நேரங்களில் உரைகள் இருக்கின்றன அதே போல நாளை மறுநாளும் இன்ஷா அல்லாஹ் அதே போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கின்றன இந்த இரண்டு நாட்களிலும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த செய்திகளை எத்தி வைத்து அழைத்து வாருங்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இதன் மூலம் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கச் செய்தால் உங்களுக்கு அதனுடைய நன்மை குறைவில்லாமல் கிடைக்கும் அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்